வணக்கம் நண்பர்களே, ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நல்லா நீண்டு வானுயர்ந்து இருக்கக்கூடிய மரங்களையும் அதில் பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இலைகளையும் பார்க்கும் பொழுது நமக்குள்ளே வரக்கூடிய பரவசம் அலாதியானது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி மிகப்பெரிய அளவில் நல்ல கம்பீரமாகவும் அகண்ட இலைகளோடவும் இருக்கக்கூடிய ஒரு மரந்தாங்க ஆலமரம். ஆலமரம் அப்படின்னு சொன்னதும் நிச்சயமாக நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு விதமான மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களையும் சேர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மகிழ்ச்சி இன்னும் இரட்டிப்பாகும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல தான் இந்த ஆலமரம் அப்படின்னு சொன்னதும் அதில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய விழுதுகளை பிடிச்சி நம்ம ஊஞ்சல் ஆடினது தான் நிறைய பேருக்கு நினைவுகள் வரும். அப்படி யாருக்கெல்லாம் நினைவுகள் இருக்குது, அது கூடவே சேர்த்து யாரெல்லாம் ஆலம்பழம் நிறையவே சாப்பிட்ருக்கீங்க உங்களோட சின்ன வயசில் அப்படிங்கிறதையும் நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. சித்தர்கள் வந்து ஆலமரத்தை மருத்துவ பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஆலமரத்தில் என்னதான் மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. இந்த ஆலமரத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அதோட இலை, வேர், மரப்பட்டை, பால், பழம்னு எல்லாத்துலேயுமே அதிக அளவில் மருத்துவ பயன்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் முதல் பயன் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னா அது நிச்சயமாக நீரிழிவு நோயாக தான் இருக்கும். நிறைய மக்கள் நீரிழிவு நோயால் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. அந்த நீரிழிவு நோய்க்கு இயற்கையான மருந்தை தரக்கூடியது ஆலமரம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஆலமரத்தோட மரப்பட்டை 100 கிராம், வேர்பட்டை 100 கிராம், இந்த ரெண்டையும் சம அளவு எடுத்து நல்லா இடித்து 1 லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு 1 லிட்டர் தண்ணி நல்லா சுண்டி 250 ml அளவுக்கு வந்ததும் அதை வடிகட்டி காலையில் மட்டும் 1 நேரத்துக்கு குடிக்கணும். 1 நாளுக்கு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 3 நாளுக்கு இந்த மருந்தை குடிக்கக்கூடாது. 3 நாள் கழித்து அதுக்கப்புறமும் நீங்கள் காலையில் இந்த மருந்தை குடிக்கலாம். ஸோ 3 நாளுக்கு 1 முறை மட்டும் இந்த மருந்தை குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய நீரிழிவு நோய் கட்டுப்படும். நீரிழிவு நோயால் நீங்கள் இழந்த உடல் பலத்தை மீட்டெடுக்கக்கூடியது இந்த மருந்து. உடலுக்கு நல்ல ஒரு வலிமையை தரக்கூடியது. அடுத்து ரெண்டாவது பயன் என்ன அப்படின்னா, விந்தணு குறைபாடு, ஆண்மை குறைபாடை இருக்கிறவங்களுக்கான மிகச்சிறந்த மருந்து தாங்க ஆலம்பழம். ஆலம்பழத்தை தொடர்ச்சியாக 48 நாளுக்கு 3 எண்ணம் இல்லைன்னா 5 எண்ணம் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைபாடு நீங்கும், உயிரணுக்களோட உற்பத்தி அதிகரிக்கும். அதனால் நல்ல ஒரு ஆண்மையை உங்களால் மீட்டெடுக்க முடியும் நண்பர்களே. 75 வயசுலேயும் நல்ல ஒரு பலத்தோட செயல்பட வைக்கக்கூடிய தன்மை வந்து ஆலம்பழத்தில் நிறைஞ்சி இருக்குது. 75 வயசுலேயும் உங்களுக்கு உடல் பலத்தையும் நல்ல ஒரு இளமையவும் தரக்கூடியது. 25 வயசுக்கு உண்டான சுறுசுறுப்பை தரக்கூடியது இந்த ஆலம்பழம். அடுத்து மூணாவது பயன் என்ன அப்படின்னா, ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வலி, பல் சுத்தை, பல் ஈரல இரத்த கசிவு, பல் ஆட்டம் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க ஆழம் விழுத வச்சு பல் விளக்கிட்டு வரும்பொழுது பல் ஆட்டம் உடனே நிற்கும். பல்லுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது ஆழம் விழுது. அதே போல் ஆழம் விழுது, நாயுருவி, வே ரெண்டையும் நிழலில் காய வச்சு அரைச்சி பவுடராக்கிட்டு அது கூடவே கல்லுப்பு சேர்த்து நீங்கள் அந்த பொடியை வச்சு பல் விளக்கிட்டு வரும்பொழுதும் பல் சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும். அடுத்து 4வது பயன், ஆழம் விழுது துளிர எடுத்து அதை தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து 1 வாரம் சூரிய ஒளியில் வச்சுருந்து அந்த எண்ணெயை டெய்லியும் உங்களோட முடியில் தடவிட்டு வரும் பொழுது முடி வளர்ச்சி அதிகரிக்கும். முடி கொட்டுதல் பிரச்சனை உடனே நிற்கும். முடிக்கு நல்ல ஒரு அடர்த்தியவும் கருமையும் தரக்கூடியது இந்த எண்ணெய். அடுத்து 5வது பயன் என்ன அப்படின்னா,
உங்களோட நாக்கில் ஏதாவது ரணம் இருந்தாலோ, இல்லைன்னா வாயில் புண்ணோ, வாயில் வெடிப்போ, நாக்கில் வெடிப்போ இருந்தாலோ, அந்த இடத்துல நீங்கள் ஆழம் பால தடவிட்டு வரும்பொழுது ஒரே நாள்லையே வாயில் வரக்கூடிய புண்கள், நாக்கில் வரக்கூடிய புண்கள் முற்றிலுமாக குணமாகிரும் நண்பர்களே. அடுத்து ஆறாவது பயன் என்ன அப்படின்னா, நீரிழிவு நோயாளிகளுக்கு வரக்கூடிய புண்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் ஆறவே ஆறாது, அது நாள்பட்டு பெரிய ரணமாகி போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஆறாத ரணங்களையும் ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த ஆழம் பாலில் நிறைஞ்சு இருக்கு. ஆழம் பாலை எடுத்து ஆறாத புண்கள் மேலே தடவிட்டு வரும்பொழுது ரொம்ப சீக்கிரத்திலேயே புண்கள் ஆற ஆரம்பிக்கும் நண்பர்களே. அடுத்து ஏழாவது பயன், ஆழம் பால் வந்து உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது. ஸோ ஆழம் பாலை எடுத்து வாய் கொப்பளிச்சுட்டு வந்தாலே போதும், உங்களோட உடலுக்கு குளிர்ச்சியவும் நல்ல ஒரு வலிமையவும் தரக்கூடியது. இந்த பாலை வச்சு நீங்கள் வாய் கொப்பளிச்சாலே போதுங்க, உங்களோட பல் ஆட்டம் உடனே நிற்கும், பல்லில் நல்ல ஒரு இறுக்கத்தன்மையாக உண்டு பண்ணக்கூடியது, வாய் துர்நாற்றம் உடனே நீங்கும். அடுத்து எட்டாவது பயன் என்ன அப்படின்னா, ஆலமரத்து இலைகளை எடுத்து அதை லைட்டாக வதக்கி உங்கள் உடம்பில் ஏதாவது ஆறாத கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கட்டிகள் மேலே வச்சு கட்டிட்டு வரும்பொழுது கட்டி சீக்கிரத்தில் உடஞ்சி அதனால் உண்டான புண்ணும் ஆற ஆரம்பிக்கும். இதை வந்து மூட்டு வலி, மூட்டு வீக்கம் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஆலமரத்தோட இலைகளில் வந்து அதிக வலி நிவாரண பண்புகள் இருக்குது. அது வந்து உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கட்டிகளை கரைக்கும், ஆறாத வலிகளையும் வீக்கத்தையும் உடனே குணமாக்கக்கூடிய தன்மை உடையது இந்த ஆலமரத்தோட இலைங்க. அடுத்து ஒம்போதாவது பயன் என்ன அப்படின்னா, அதாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா அது நிச்சயமாக வெள்ளைப்படுதலாக தான் இருக்கும். ஸோ மேக எரிச்சல், மேகப்புண், மேக ஒழுக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க ஆலமரத்தோட வேர்பட்டை 40 கிராம், மரப்பட்டை 40 கிராம், அதோட கொழுந்து 40 கிராம், பழம் 40 கிராம், இது எல்லாத்தையுமே சம அளவுக்கு எடுத்து அதை வெயிலில் காய வச்சு அரைச்சி பொடியாக்கிட்டு அந்த பொடியில் இருந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்து அதை 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 லிட்டர் தண்ணி சுண்டி 500 ml அளவுக்கு வந்ததும் அதை வடிகட்டி காலையில் 280 ml, மாலையில் 250 ml அளவுக்கு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய மேக எரிச்சல், மேக புண், மேக ஒழுக்குதல் ரொம்ப சீக்கிரத்தில் குணமாகும் நண்பர்களே. அடுத்து 10வது பயன், உங்கள் உடம்பில் ஏதாவது சுளுக்கு, இரத்தக்கட்டு போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு மிகச்சிறந்த மருந்தாக செயல்படக்கூடியது இந்த ஆலமரத்தோட பால். ஆலமரத்தோட பாலை எடுத்து சுளுக்கு, இரத்தக்கட்டு இருக்கக்கூடிய இடத்துல தடவிட்டு வரும்பொழுது இரத்தக்கட்டு உடனே கரைஞ்சி போயிடும் நண்பர்களே. உடஞ்ச எலும்பை கூட இணைக்கக்கூடிய தன்மை வந்து ஆழம் பாலுக்கு உண்டு. ஸோ நீங்கள் ஆழம் பாலை மூட்டு வலி, மூட்டு வீக்கம் உள்ள இடங்களில் தடவிட்டு வரும்பொழுது மூட்டு வீக்கத்தையும் வலியவும் குணமாக்குறதோடு மூட்டுகளுக்கு நல்ல ஒரு வலிமையை தரக்கூடியது இந்த ஆலம்பால். இன்னைக்கு ஆலமரத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளோட நற்பயன்கள் பற்றி நீங்கள் ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் ஆலம்பழம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு நமக்கு அதிக அளவில் நற்பயன்களை தரக்கூடியது இந்த ஆலமரம். ஸோ ஆலமரம்னா யாருக்கெல்லாம் இஷ்டம், யாரெல்லாம் ஆலமர நிழலில் படுத்து தூங்கியிருக்கீங்க, அதோட பழத்தை சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிற நினைவுகளை நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ஆலமரத்தோட பயன்கள் ரொம்பவே அற்புதமானது அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.